இந்த துரோகத்தை நான் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டேன் ஆரம்பத்தில் அவர் என்னுடன் இனிமையாகத்தான் பழகினார் அதில் எந்த சந்தேகத்தையும் நான் கொள்ளவே இல்லை நான் இப்படி நல்லா உங்கள்கிட்ட பழகிறன எனக்கு இப்படி துரோகம் செய்ய உங்களுக்கு மனது எப்படி வந்தது என்று நானே சிவகார்த்தியரிடம் கேட்டேன் எதிர்பாராமல் நடப்பது ஆனால் இந்த துரோகத்துக்கு சிவகார்த்திகேயன் மட்டும் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் நல்லா கவனிங்க இந்த துரோகத்துக்கு சிவகார்த்தியன் மட்டுமே காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறார் இமான் எல்லா மனிதர்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியாது என்னை பொறுத்தவரையில் அவர் மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்துவிட்டார் சொல்கிறார் இமான் கௌதமி வாழ்க்கையையும் விஜயேசாருடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் கூட்டி கழித்து பாருங்க ஏன் இமான் சிவகார்த்தியனுடன் உறவை முறித்து கொண்டார் அவர் எனக்கு துரோகம் விட்டார் என்பது உங்களுக்கு புரியும் அந்த அடிப்படையில் தான் தனுஷும் அவருடைய மனைவி இயக்கத்தில் சிவகார்த்தியனை இரண்டாம் கதனையனாக நடிக்க வைத்தார் அப்போவே சில கிசுகிசுக்கள் வந்தன என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் டோல்கேட் சேனல் நேயர்களே இப்போது நாம் பேசப்போகிற தலைப்பு அமைதியாக இருந்த டி இமான் பொங்கி எழுந்தார் சிவகார்த்தியின் மாபெரும் துரோகம் பண்ணிவிட்டார் இந்த ஜென்மத்தில் அவரை நான் மன்னிக்க மாட்டேன் கண்ணீர் பேட்டி டி இமான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழன் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிவுமானார் ஒரு மெலடி பாட்டு இரண்டு குத்து பாட்டுகள் மாண்டே சாங்ஸ் என்றால் அது டி இமான் தான் டி இமான் இசையால் பல படங்கள் வெற்றி படங்கள் ஆகியிருக்கின்றன அதில் எந்த சந்தேகமே இல்லை டிமானுடைய உரிய பெயர் இமானுவேல் தினகரன் அவர் ஒரு கிறிஸ்தவர் இமானுவேல் என்பதை இமான் என்று மாற்றிக்கொண்டார் லயலா கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கியவர் இமான் அமலியா உபால்ட் என்பவரை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் இமான் அமலியா உபால்ட் என்பவர் பத்திரிகைக்கு விளம்பர ஓவியம் தீட்டக்கூடிய உபால்டின் மகள் இது இரண்டாவது திருமணமாகும் முதல் மனைவின் பெயர் மோனிகா ரிச்சர்ட் பெற்றோர் சம்மதத்துடன் மோனிகாவை திருமணம் செய்து கொண்டார் டி இல்லறம் இனிதாகவே நடந்தது இல்லறம் இனிதாக உதாரணம் இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இல்லற வாழ்வில் புயல் வீசியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் விவகாரத்து கோரி மனு செய்தார் மோனிகாவுடைய சம்மதத்தின் பேரில் இமான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் விவகாரத்தை கேட்டு விண்ணப்பித்திருந்தார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விவாகரத்து நீதிபதி கொடுத்து விட்டார் விவாகரத்தையும் இமான் அறிவித்த பிறகுதான் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் இமான பொறுத்தவரையில் ஒன்றரை வருடத்துக்கு முன்னாலேயே விவாகரத்து கோரி விண்ணப்பித்திருந்திருக்கார் அது யாருக்குமே தெரியாது ரகசியமாகவே எல்லாம் நடந்தது ஆனால் இருவருடைய சம்மதத்தின் பேரில் விவாகத்தில் நடந்தது ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க டி விவாகரத்தின் போது எந்த கருத்து வேறுபாட்டையும் சொல்லவில்லை அது பற்றி கேட்டது கூட நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லிவிட்டார் இரண்டு பெண் குழந்தைகளும் மோனிகாவுடன் அதாவது டிமான் முதல் மனைவியுடன் சென்று விட்டார்கள் ஏன்னா பெற்றவளுக்குத்தான் முதல் உரிமை அந்த அடிப்படையில் பெற்றவரான மோனிகா தன்னுடைய இரண்டு மகளையும் தன்னுடன் வைத்துக் கொள்வது என்று சொல்லிவிட்டார் இப்போது ரெண்டு குழந்தைகளும் அவருடன் தான் இருக்கிறது அந்த சமயத்திலேயே கிசு கிசு வந்தது ஆனால் டீமான் பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரர் அமைதியானவர் பத்திரிகாவுடன் நேர்மையாக பழகக்கூடியவர் நிறைய தடவை அவர் பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார் திருமணத்துக்கும் அழைத்தார் இரண்டாவது திருமணத்துக்கு அல்ல முதல் திருமணத்துக்கு நாங்கள்லாம் போய் வாழ்த்தினோம் அவருடைய தந்தை ரிச்சர்டு ரொம்ப அருமையான மனுஷன் எந்த ஒரு விஷயனாலும் டீமான் தகவலை பற்றி ரிச்சர்டு தான் சொல்லுவார் எல்லா படங்களுக்கும் இமானுடன் ரிச்சர்டு வந்து விடுவார் சில படங்களுக்கு இமான் வர முடியாது அதுக்கு பகலாக ரிச்சர்டு வருவார் விஷயங்களை புறம் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடித்தவர் ஏன்னா அவருடைய பூர்வீகம் திருநெல்வேலி இப்போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரே அமளி உபால்டு அவரும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த அடிப்படையில் இமான் புன்னையக்கு சொந்தக்காரர் பலமுறை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் ஆனால் நேற்று அவர் ஒரு விபரீதமான வில்லங்கமான புயலென கிளம்பி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் இதுவரை மௌனமாக இருந்தவர் நேற்று ஒரு யூடியூபில் பொங்கி எழுந்திருக்கிறார் அது என்னன்னா அது என்னன்னா சிவகார்த்தியின் நடிகர் எனக்கு மாபெரும் துரோகம் இழைத்து விட்டார் என் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு மனிதர் யார் என்றால் டி சிவகார்த்தியன் தான் சிவகார்த்தியனுடன் நான் இனிமேல் இணைந்து பணியாற்ற மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் இப்போ சொல்கிறேன் ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுங்க இப்போ நான் வந்து யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் விமர்சிப்பதே இல்லை பல சினிமா நண்பர்கள் பல என்னுடைய நண்பர்கள் வந்து யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் விமர்சிக்காதீங்க என்று சொன்னார்கள் ஆனால் இது பத்திரிகை செய்தி ஆகிறது ஒருவர் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி சொன்னால் அதை நான் சொல்வேன் அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அவர் சொன்னத நான் சொன்னது தப்பாய்யா ஏன்னா நான் பத்திரிகையாளன் அதனால் தான் இதை சொல்கிறேன் மற்றபடி இமானுக்கோ அல்லது அவருடைய இரண்டாம் மனைவி அமலிக்கோ மூத்த மனைவி மோனிகாவுக்கோ நமக்கு எந்தவித உள்கூத்தும் விரோதமும் கிடையவே கிடையாது நேற்றைய பேட்டியில் இமான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கடின உழைப்பாளி எந்தவித பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் உழைப்பு திறமையின் மூலமே சிவகார்த்தியன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் தொகுப்பாளராக இருந்து பேட்டி எடுப்பவராக முன்னேறி தனுஷ் படத்தில் இரண்டாம் கதாநாயகன் அறிமுகமாகி அடுத்து இப்போது நட்சத்திர கதாநாயகனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அவர் நடித்த படங்கள் எல்லாம் நூறு கோடிக்கு மேலே பட்ஜெட் போடுகிறார்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகிறது குழந்தைகளுடைய ரசிகர்களும் சிவாத்தியனுக்கு இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் டிஇமான் கொத்தி பறவை என்ற படத்தில்தான் சிவகார்த்திகேயனுடன் இணைந்தார் ரஜினி முருகன் சீமர் ராஜா எங்கே விட்டு பிள்ளை என்று வெற்றி பயணம் தொடர்ந்தது டி சிவகார்த்திகேயனும் சிவகார்த்திகனும் இணைந்து பயணம் செய்தார்கள் சிவகார்த்திகேயன் நடித்து டிஇமான் இசையமைத்த எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் முதல் முதலில் சிவகார்த்திகேயனை சொந்த குரலில் பாட வைத்த பெருமையும் டிஇமானை சேரும் சிவகார்த்திகேயனுடன் இந்த ஜென்மத்தில் இணைந்து பணியாற்றுவது நடக்காத காரியம் ஏனென்றால் அவருக்கு எனக்கு அவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார் இதை நான் வெளியே சொல்ல முடியாது அடுத்த ஜென்மத்தில் நான் இசையமைப்பாளராகவும் சிவகாத்திரியின் நடிகனாகவும் பிறந்தால் ஒருவேளை இணைந்து நடி இணைந்து பணியாற்ற வாய்ப்பு உண்டு அடுத்த ஜென்மத்தில் தான் இந்த ஜென்மத்தில் கிடையாது அவர் நல்ல மனிதராகிட்டு எல்லோருடையும் நன்றாக பழகக்கூடியராகிட்டு எப்படி அவர் உங்களுக்கு துரோகம் செய்தார் என்று கேட்டால் நண்பர்களும் உறவினர்களும் செய்வது தான் துரோகம் எதிரிகள் துரோகம் செய்ய முடியாது ஏன்னா அவர்கள் என்றே நமக்கு தெரியும் எதிரிகளிடம் நாம் வந்து உஷாராக இருப்போம் நண்பர்களிடமும் உற்றார உறவினர்களிடமும் நாம் எளிதாக பழகுவோம் குடும்ப நண்பராக பழகுவோம் அந்த அடிப்படையில் சிவகார்த்தியின் குடும்பமும் என்னுடைய குடும்பமும் இணைந்து நாங்கள் உறவாடினோம் உறவாடினோம் இந்த துரோகத்தை நான் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டேன் ஆரம்பத்தில் அவர் என்னுடன் இனிமையாகத்தான் பழகினார் அதில் எந்த சந்தேகத்தையும் நான் கொள்ளவே இல்லை அவர் பேசியதை நானும் நம்பினேன் ஆனால் ஆனால் அவர் எனக்கு துரோகம் செய்கிறார் என்பதை தாமதமாகத்தான் புரிந்து கொண்டேன் ஆனால் பிறர் சொல்லி நான் இந்த துரோகத்தை சொல்லவில்லை நானே என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உணர்ந்தேன் அவருடைய துரோகத்தை நான் இப்படி நல்ல உங்கள்கிட்ட பழறேன எனக்கு இப்படி துரோகம் செய்ய உங்களுக்கு மனது எப்படி வந்தது என்று நானே சிவகாத்தியரிடம் கேட்டேன் ஆனால் அவர் சொன்ன பதில் என்னை திக்கு வைத்தது அதிர்ச்சியில் உரைய வைத்தது அவர் சொன்ன பதிலை நான் இப்போது உங்களுக்கு பகிரங்கமாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு டி இமான் நான் இந்த விஷயங்களெல்லாம் மூடி மறைக்கிறேன் என்றால் நான் சொல்வதால் என்னுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பாதிப்பழக்கப்படக்கூடாது ஆயிரம் இருந்தாலும் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் என்னுடைய இரண்டு மகள்களும் எனக்கு பிறந்தவர்கள் என்னுடைய மகள்கள் எனவே அவருடைய எதிர்காலத்தை கருதி நான் சிவகாத்திரியன் செய்த துரோகத்தை சொல்ல முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்றார் டி இமான் பல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் திணிக்கப்படும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு திணிக்கப்படத்தான் செய்யும் இதுதான் விதி ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்பதெல்லாம் தெரியாது அது ஒரு விபத்து எதிர்பாராமல் நடப்பது ஆனால் இந்த துரோகத்துக்கு சிவகார்த்தியன் மட்டும் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் நல்லா கவனிங்க இந்த துரோகத்துக்கு சிவகார்த்தியன் மட்டுமே காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறார் இமான் அவர் செய்த துரோகம் எனக்கு வலியையும் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திவிட்டது துக்கத்திற்கு வழிதான் காரணமாக என்றால் நிச்சயமாக கிடையாது இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலகீனங்கள் இருக்கிறது அது மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டவை எல்லா மனிதர்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியாது என்னை பொறுத்தவரையில் அவர் மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்துவிட்டார் சொல்கிறார் ஈமான் உடைந்த கண்ணாடி மீண்டும் ஒட்டாது இறுதியில் சொல்லியிருக்கிறார் ஈமான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் சொல்ல வந்ததை இருபது சதவீதம் சொல்லியிருக்கேன் எண்பது சதவீதம் சொல்லலை ஆனால் அவர் சொல்லாதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் சில உதாரணங்களை சொல்லலாம் உதாரணமாக நடிகை கௌதமி நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து வாழ்ந்தார் லிவிங் டுகெதர் வாழ் வாழ்ந்தார்கள் கூடவே கௌதமியினுடைய மகளும் இருந்தார் கௌதமியும் கௌதமி மிக ம மகளும் கமலஹாசனுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள் திடீரென்று ஒரு நாள் அறிக்கை விட்டார் கௌதமி நான் கமலஹாசனுடன் இருந்த உறவை முறித்து கொண்டேன் இனி அவருடன் வாழ்வதற்கு முடியாது என்னுடைய மகளை நான் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவரிடமிருந்து பிரிகிறேன் அவர் மெச்சூரிட்டி உள்ள நடிகை சொல்லிவிட்டார் இமான் சொல்லலை இதை நீங்கள் ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுங்க இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன் பிரபல பின்னணி பாடகர் இயேசுதாஸ் அருமையான மனிதர் மிகச்சிறந்த பின்னணி பாடகர் பல்வேறு மொழிகளில் பாடியிருக்கிறார் யேசுதாஸ் அவருடைய மகன் விஜய் யேசுதாஸ் வயசு முப்பது அவரும் பல படங்களில் பின்னணி பாடியிருக்கிறார் அவருடைய மனைவி மிக அழகானவர் ஒரு படப்பிடிப்பில் அவருடன் சேர்ந்து பழகிய நண்பர் ஒருவர் அவருடைய மனைவியை களவாடிவிட்டார் இப்போது விஜய் இயேசுதாசுடைய மனைவி அவருடன் வாழ்ந்து வருகிறார் யாரோட இன்னொருத்தருடன் வாழ்ந்து வருகிறார் கௌதமி வாழ்க்கையையும் விஜயேசாருடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் கூட்டி கழித்து பாருங்கள் ஏன் இமான் சிவகார்த்தியனுடன் உறவை முறித்து கொண்டார் அவர் எனக்கு துரோகம் செய்துவிட்டார் என்பது உங்களுக்கு புரியும் நான் சொல்லப்படாது ஏன்னா அவரே சொல்லாத நாம் எப்படி சொல்ல முடியும் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது ஒரே ஒரு விஷயம் சிவகார்த்தியன் கடினமான உழைப்பாளி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உழைப்பும் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது பல குழந்தைகள் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் சிவகார்த்திகனுக்கும் விஜய் மாதிரியே குழந்தை ரசிகர்கள் உண்டு ஏன்னா டிவியில் நிறைய ஷோல அவர் வந்திருக்காரு அதனால் அவர் பரிச்சயமானவர் அந்த அடிப்படையில் தான் தனுஷும் அவருடைய மனைவி இயக்கத்தில் சிவகார்த்திகேயனை இரண்டாம் கதாநாயகனாக நடிக்க வைத்தார் அப்போவே சில கிசு கிசுகள் வந்தன அதை நம்ம இப்போல்லாம் சொல்ல முடியாது சிவகார்த்திகனுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா மறுக்கப் போகிறீர்களா இதற்கு நீங்கள் சரியான பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் மௌனம் சாதித்தால் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அப்புறம் உங்கள் இமேஜ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுங்க நேரில் இது போன்ற பரபரப்பான உண்மை தகவல்களுக்கு டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நண்பர்களையும் உற்றார்வர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் டோல்கேட் சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்